ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நாலு ஆடம் கேரக்டர் அதாவது எங்கள் ஃபீல்டில் வந்து எங்கள் டீமில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கணும் அதாவது நான் இங்கே சைடு வந்து நாலு நாலு ஆடம் கேரக்டர் வச்ச ஒரு நூபு மாதிரி நம்ம வந்து ட்ரெஸ்ஸு போட்டு நூபு கேரக்டரை நம்ம எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நாலு பேரும் பிளான் பண்ணி நாங்கள் அதே மாதிரியே உள்ளே வந்துவிட்டோம் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரியல இது வந்து ஒரு குவாட் ட்ரேங்கட் மேட்ச் தான் அதனால் வந்து இந்த மேட்ச்சில் ஜெயிச்சா தான் தெரியும் யார் யார் என்னன்னு இங்கே பாருங்கள் நம்மளால் அடிச்சுட்டு எமோட்டை போட்டுக்கிட்டு இருக்காரு எவ்வளோ பேர் தரம் பாருங்கள் ஆடம் கேரக்டர் அடிவாங்கிறதே ஒரு ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமாக நினைப்பாங்க ஆனால் வந்து நாங்கள் வந்து நாங்கள் வந்து ஆடம் கேரக்டரை எடுத்து வந்து இந்த மேட்சுக்காண்டியே அதாவது இந்த மேட்ச்சுக்காண்டியே நாங்கள் வந்து அந்த வீடியோ கண்டென்ட்டுக்காண்டியே நாங்கள் வந்து இதை நாங்கள் வந்து முயற்சி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இதில் நாங்கள் ஜெயித்தோமா இல்லையான்கிறது நீங்கள் கடைசி வரைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி வாங்க நம்ம அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துடலாம் இன்னும் ஒரே ஒருத்தர் தான் இருக்கார் அவரை ஒரு அழுத்தழுத்து அவர் முடிச்சு விட்டாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நான் கேட்டாங்க நான் தான் இருந்தேன் டக்குன்னு நான் ஒரு அழுத்தலாம் பார்த்தா அவர் நம்மளை முடிச்சு விட்டார் வரையும் நாங்கள் ரஷ் பண்ணி தான் விளையாண்டோம் அதே மாதிரி வந்து நம்ம வீடியோக்கு அப்போ தான் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற பெல்லே கண்ணெ க்ளிக் பண்ணி ஆளும் வச்சுக்கிங்க அப்போ நாங்கள் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிக்கேஷன் வரும் வீடியோக்கு அப்போ தான் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி ஓகே இவருங்க இப்போ இருந்தால் வந்து ஃபிஸ்ட் அடிச்சு இருக்காரு அவர் என்ன நினச்சான்னு தெரில ஆடம்னா நூபு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் போல இவர் தான் ஒரு ஒருத்தாவட்டி ஃபிஸ்ட்டும் அடிச்சு வந்து கொடூரமாக கொலை பண்ண முயற்சி செஞ்சாரு ஆனால் அவர்கிட்ட வந்து எப்படி வந்து தப்பிச்சு நாங்கள் போய் அடித்தோம்மா அப்படிங்கிறத வந்து நீங்கள் மறக்காமல் பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் என்ன நடக்குதுன்னு இவங்கெல்லாம் குளோவலை போய் நீட்டாக கவர் எடுத்துகிட்டு நிற்கிறாரு இவர் தான் வந்து லைஃப் வேறு அதாவது இந்த ஆடம் கேரக்டரில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா நீங்கள் வெஸ்டி ஹெல்மெட்டி தேர்ட் லெவல் வெஸ்ட்டி தேர்ட் லெவல் ஹெல்மெட்டி எழுதி தான் நீங்கள் மாட்டிட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகுறதுங்கிறத வந்து யார்னாலையும் வந்து தடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டே அடி தான் அடிச்சாங்க டக்குன்னு நாக் ஆகிட்டாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆடம் கேரக்டர் உள்ள பிரச்சனையே அதாவது வேறு கேரக்டருக்கு ஹைட்டாக மாதிரி வேறு ஏதாச்சும் கேரக்டர் இருந்து கொண்டு வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு பெஸ்ட்டாகவே இருந்திருக்கும் ஆடம் கேரக்டருக்கு வந்து ஒரு நூபு கேரட்னு சொல்லுவேன் ஏன்னா வந்து ஃபயர் ஓப்பன் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரட் தான் கொடுக்குறாங்க அதை வச்சு நாங்கள் வந்து ஒரு ஃபன் ட்ரேங்க் அதாவது இந்த வீடியோ டெடிக்கேஷனோடு நாங்கள் எடுத்திருக்கோம் அதனால் வந்து நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபன் மேட்ச்லாம் வேணும்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கோப்பை போட்டு தட்டுவான்னு பார்த்தாரு அவர் வந்து எம்பி வச்சு ட்ராக் பண்ணிட்டாரு சொல்லப்போனால் இவருக்கு தான் வந்து அந்த இடத்துல ஹெட்செட் விழுந்துருக்கணும் பட் ஆனால் மாற்றி விழுந்துருச்சு அது சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆடம் கேட்டால் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வந்து இந்த மண்டை வந்து ரொம்ப இதுவாக வீக்காக இருக்கும் உடம்பே சொல்லப்போனால் முக்கால்வாசி வீக்காக தான் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் ஆடம் கேட்டெல்லாம் முடிஞ்ச ஒரு எழுத்துட்டு வராதிங்கன்னு தான் சொல்லுவோம் நாங்கள் வந்து இந்த வீடியோக்காண்டி தான் அதாவது இந்த வீடியோ கண்டென்ட் காண்டி தான் வந்து இந்த இந்த வீடியோவை நாங்கள் எடுத்தோம் இதுவே வந்து ஒரு மோட்டிவேஷன் டெடிக்கேஷனோடு தான் நாங்கள் வந்து இதை எடுத்திருக்கோம் அதனால் வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்ட்டா பஸ் ஸ்டார் நான் ஓடி தான் வந்தேன் இருந்தாலும் உனக்கு ஒன்ட்டா பஸ் ஸ்டார் நம்மளால் பார்த்தீங்கன்னா இருக்காரு தட்டு ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஒன்று அந்த ரேஞ்சில் போய்கிட்டிருக்கு அவங்க ஒரு ரவுண்டில் ஜெயிச்சிட்டாங்க நம்ம ரெண்டு ரவுண்டில் ஜெயிச்சிருக்கோம் அந்த வகையில் வந்து நம்ம வந்து ஒரு வெற்றி கூட்டணி அப்படின்னு சொல்லலாம் அப் அந்த ரவுண்டில் வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டோம் இங்கே யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு நான் வந்து சுற்றி முற்றி தேடிக்கிட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஊதாட்ட அவசர் மாட்டினா டக்குன்னு சும்மா ஸ்கோப்பை போட்டு ரெண்டு அடி ஆடிச்சேன் அந்த ஓசிக்கலாம் விழுந்துருச்சு நம்ம டீம்மேட்லாம் தான் அதனால் வந்து எதுவுமே சொல்லலை இந்த ரோண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு முக்கால் அதாவது எனக்கு எப்படி லைஃப் குறைஞ்சுன்னு எனக்கு தெரியல பாருங்கள் முக்கால்சில லைஃப் காலி சரி மெடிக்கையில் போடலாம் பார்த்தா நம்ம டீம் லாக் பண்ணிட்டாங்க வந்து தம்பி எத்தனை பண்ணு ப்ரோ அப்படின்னு எத்தாரு டக்குன்னு அவர்கிட்ட போய் ரிவியூ பண்ணிட்டேன் ரிவியூ பண்ணி அப்படியே மெடிக்கை போட்டுக்கிட்டேன் அதெல்லாம் ஒரு ப்ரோ ட்ரிக் மாதிரி தான் டக்குன்னு மெடிக்கிட்ட போட்டு சுற்றிட்டு எங்கிட்ட ஏறலாம் பார்த்தா நம்மளால வந்து எல்லாரையும் போட்டு கைமா பண்ணி போய அடிச்சு விட்டார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ தான் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி ஃபன் மேட்ச்லாம் வேணுமா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கிளாரிட்டி வாய்ஸ்லாம் எல்லாமே கரெக்டன்ஸ்லாம் மறக்காம நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் மேட்ச் டிப்ஸ் அண்ட் டிக்ஸ்லாம் வேணுமா மக்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போய் ஆப்பில் ஃபாலோ பண்ணல அந்த ஃபாலோ பண்ணிங்க டிஸ்க்ரிப்ஷன் லிங்க் இருக்கும் வந்து ஃபாலோ பண்ணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வர தான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்